ஹாய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆதேஷ். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ராஜஸ்தான் ராயல்ஸ் ஐபிஎல் 2023 உடைய பெஸ்ட் அண்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயிங்கில் அவனை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் மறக்காம நம்ம கிரிக்கெட் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா விதமான கிரிக்கெட் அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ ஸ்டேட்டாக வீடியோக்குள்ள வந்து போயிடலாம். ஸோ ஓப்பனிங்கில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஜெய்ஷ்வால் அவர் தான் வந்து ஓப்பனிங் வந்து இருக்க போகிறாரு ஜாஸ் பட்லரோட. ஜெய்ஷ்வால் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் யங்கஸ்ட் பிளேயர், அப்கமிங் ஒரு நல்ல பிளேயர் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் ஜாஸ் பட்லர் போனதோட ஆரஞ்ச் கேப் ஹோல்டர் பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா, போன வருஷம் எல்லா டீம்ஸுமே அந்த அளவு விட்டாரு. அந்த அளவுக்கு ஒரு மாசான பிளேயர் ஆரஞ்ச் கேப் ஹோல்டர் அப்படின்றதுல வந்து கொஞ்சம் அவருக்கு வந்து போன வருஷம் ஒரு பெரிய சேஞ்சு, பெரிய ட்விஸ்ட்னே சொல்லலாம். அண்ட் அதுக்கப்புறம் ஒன் டவுனில் இறங்க போகிறது நம்ம சஞ்சு சாம்சன். அண்ட் அவர் தான் விக்கெட் கீப்பர், அவர் தான் கேப்டனும் கூட. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட படிக்கல் வருவார். அண்ட் அதுக்கப்புறம் ஹெட்மயர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபினிஷர் அப்படின்னே சொல்லலாம். அப்புறம் ரியான் வருவார். அதுக்கப்புறம் ஜேசன் ஹோல்டர் இந்த தடவை அந்த மினி ஆக்ஷனில் பயங்கர கஷ்டப்பட்டு எடுத்தாங்க இந்த டீம். ஸோ இந்த வருஷம் அவர் வந்து பக்கா வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அஸ்வின், ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு பவுலர். ஸோ டீம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே டீமுக்கு வந்து என்ன வேணும்? பவுல்ட் இருக்காரு, அதுக்கப்புறம் குல்தீப் சென், அண்ட் அதுக்கப்புறம் நம்மளோட செகல் இருக்காரு. போன வருஷம் இந்த டீமை பற்றி சொல்லணும் அப்படின்னா, பர்பிள் கேப்பும் அவங்க தான் எடுத்துகிட்டு போனாங்க, ஆரஞ்ச் கேப்பும் அவங்க தான் எடுத்துகிட்டு போனாங்க, ஃபைனல்ஸுக்கும் வந்துட்டாங்க. பட் அந்த ஃபைனல்ஸ் அப்படின்றது லக்கீலி வந்து குஜராத் டைட்டன்ஸ் வந்து அள்ளிட்டு போயிட்டாங்க. அப்படி இல்லை அப்படின்னா போன வருஷம் இவங்க ஃபைனலிஸ்ட் ஆகிட்டு இவங்க தான் வந்து மேட்சை வின் பண்ணாங்க அப்படின்னா, பயங்கரமான ஒரு டீமாக வந்து போன வருஷம் இவங்களே வந்து கருதப்பட்டிருப்பாங்க. பட் ஆனால் போன வருஷம் வந்து நம்ம கேப்டன்சியை பொறுத்தவரையும் ஹர்திக் பாண்டியா பயங்கரமாக பண்ணி அந்த டீமை வந்து பயங்கரமாக வந்து எங்கேயோ கூட்டிகிட்டு போயிட்டார் அப்படின்னே சொல்லலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம், இந்த வருஷம் இந்த டீம் வந்து கப் அடிக்குதா இல்லை என்ன பண்ணுறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம்.